தலைமுறை ஆற்றிய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் விழா சோர்ந்து போகாமல் இம்முறை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி கலந்தாலோசித்த இந்த கூட்டம் சிறப்பாக அமைய வேண்டும். இம்முறை பொங்கல் விழா வேண்டியிருக்கின்ற வழக்கம் போது வேண்டியிருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு இந்த சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் இந்த பரிபாலன சபையினர் தங்களால் சபையினர் ஆகியோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்கி நிற்கின்றோம். அதே வகையில் இம்முறை விசேஷத்து விதமாக வழக்கமாகவே எங்களுக்கு சுகாதார திணைக்களத்தினுடைய ஆலோசனைகள் அனுப்பப்பட்டுள்ள நாங்கள் வேட்பாளர்களை முன்னெடுத்தல் வழக்கம். இம்முறை அவர்களுடைய ஆலோசனைகள் அதாவது கோவிட்-19 சம்பந்தமான அந்த சுகாதார நடைமுறைகளை அதிகமாக நாங்கள் கடைபிடித்துள்ளதாக வேட்பாளர்களை முன்னெடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஆங்காங்கே ஒரு சில இடங்களிலே என்னுடைய மாவட்டம் மற்றும் வடபகுதியிலே தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கோவிட்-19 தொடர்பான தொற்றுக்குள்ளானவர்கள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம். எனவே இவ்விதமான ஒரு பெரிய நிகழ்வை நாங்கள் நடாத்துகின்ற பொழுது அந்த பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத படிக்கு அனைவரும் பக்தர்கள் உட்பட வருகின்ற மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் நம்முடைய தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். அது உங்களுடைய ஆலோசனைகளை நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போன்று இவரிடமும் நாங்கள் கூறுகின்ற அதே அந்த கோவிட்-19 கொரோனாவுடைய அந்த பாதுகாக்கப்பட்ட தன்மை இன்னும் தொடர்ந்து இருக்கின்ற நிலைமையிலும் உண்மையில் நாங்கள் அதற்கான அதோடு நாங்கள் வாழப்படுவதான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகளையும் அந்த ஒழுங்கமைப்புகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.